அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எல்லாரும் கேட்கணும், மெயினாக ஆண் குழந்தைகளும் ஆண்களும் இதை கேட்கணும். சமீபத்தில் எனது உறவினர் ஒருத்தர் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, அவர் வந்து பெரிய ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பார்க்குறக்கு போயிருந்தோம். அங்கே பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான விபத்தில் சிக்கி ஒவ்வொருத்தரும் கை போய், கால் போய், தலை போய், மூக்கு போய், ஏதோ ஒரு பிரச்சனையில் ரொம்ப அவதிப்பட்டுருக்காங்க. அது வந்து ஆண்கள் செக்ஷன் பிரிவு. அப்போ ஒவ்வொருத்தருக்கு முன்னாடி ஒவ்வொரு பெண்கள் தான், அதாவது தாயாக, மகளாக, மனைவியாக, எல்லா பேரும் அந்த நோயாளிகளுக்கு முன்னாடி இருந்து அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அதில் ஒருத்தரை பற்றி மட்டும் பேசுகிறக்கு நான் விரும்புகிறேன். அவனுக்கு ஒரு 27 வயசு இருக்குல்ல, அந்த பையனுக்கு. ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்த பையன்தான். அம்மாட்ட வண்டி கேட்டிருக்கான், வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க, வண்டியை எடுத்துகிட்டு போயிருக்கான். தண்ணி அடிச்சுட்டு செம மப்பு, லாரியில் கொண்டு போய் விட்டு ஆக்சிடெண்ட் ஆகி உசுறு போகலை, கால் உடஞ்சிடுச்சு, தலையில் காயம், கையில் காயம், கொண்டாந்து போட்டுட்டாங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ நம்ம போய் பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த அம்மா வந்து சொன்னாங்க, அம்மா நான் ஒரு ரொம்ப சாதாரண படிக்கலை, கூலி வேலைக்கு போகிறேன், தினமும் கட்டட வேலைக்கு போனால் தான் நான் வந்து என் குடும்பத்தை பார்க்க முடியும். இவன் வண்டி கேட்டான்னு சொல்லிட்டு குழுவில், மகளிர் குழுவில் நான் வண்டி வாங்கி கொடுத்தேன், அந்த வண்டிக்கு நான் கடன் கட்டணும், ஆனால் அந்த கடன் கட்டுறக்குள்ளார இவன் வண்டியும் உடச்சிட்டான், இவனும் அடிபட்டு வந்து படுத்துட்டான், இவனால் எனக்கு எந்த ஒரு உதவியும் இது வரைக்கும் இல்லைம்மா, கல்யாணம் பண்ணி வச்ச பொண்டாட்டி அடித்து துரத்திட்டான், இப்போது என்கிட்ட காசு இருந்தால் கூட என்னையே அவளை இவளைன்னு கெட்ட வார்த்தையில் பேசி என்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிட்டு போவான், தண்ணி அடிப்பான். அப்படிலாம் இருந்து கொண்டு போய் வண்டியும் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தம்மா கடனுக்கு அந்த வண்டியை, அந்த வண்டியும் ஒப்பேத்துட்டு இன்றைக்கி இவனும் கை கால் உடஞ்சி இப்படி படுத்துட்டு இருக்கிறான், நான் வேலைக்கு போவேனா, இவனை பார்ப்பேனா, குழுவுக்கு கடனை கட்டுவேனா, நான் என்னம்மா பண்ணுவேன், என் புருஷன் வந்து பிள்ளைய பாருனான் கூட தண்ணி வாங்கி கொடுத்தா தான் அவன் பிள்ளைய பார்க்கறக்கு அவன் வருவான், இப்படி ஒரு வாழ்க்கைம்மா என் வாழ்க்கை, நான் என்ன பண்ண முடியும்னு அந்த தாய் அழுத அழுத சத்தியமாக என் மனசு தாங்கலை. இப்படி எவ்வளோ விதமான பிரச்சனைகள் தான் இன்றைக்கி பெண்கள் வந்து சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளுக்கு முன்னாடியும் தாய், மகள், மருமகள், மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தில் அந்த நோயாளிகளுக்கு மலம் எடுத்து போடுறது, யூரின் பையை சுத்தம் பண்ணி விடுறது, அவங்களுக்கு தொடச்சி விடுறது, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, அந்த நோயாளிகளுக்கு என்னென்ன செக்கப் பண்ணணுமோ அந்த செக்கப்புக்கெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு வாழையும் தூக்கிட்டு தூக்கிட்டு ஓடி போய் அதை பார்க்கறது, அவங்களுக்கு வேணுங்கிறது வாங்கி கொடுக்கறது, இதுக்கு இடையில கூலி வேலைக்கு போய் அந்த வேலையும் பார்க்கணும், சாப்பாடு உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும், நோயாளியும் பார்க்கணும், அப்படின்னு எத்தனை பிரச்சனைகளை அந்த பெண் இதயத்தில் தாங்கிட்டு ஓடிட்டுருக்கா நினச்சி பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் போய் நின்று பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை பார்த்தா ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு சக்தியோட சொரூபம். உண்மையாலுமே இங்கே பெண்ணாகப்பட்டவள் ஒவ்வொரு பெண்ணும் அம்மனோட அருள் தான். நம்ம எல்லாருமே பெண்களாக பிறந்ததுக்கு நம்ம வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்மெல்லாம் வந்து சக்தி, நம்மெல்லாம் சாமி, உண்மைதான், நீங்கள் நெஞ்சு நிமித்தி சொல்லலாம், நம்மெல்லாம் தெய்வம், பார்வதியோட சொரூபம், நம்மெல்லாம் அம்மனோட சொரூபம் நம்ம. அதனால தான் எவ்வளோ ஒளி வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எந்த ஒரு கஷ்டத்துலையும் நம்ம பிள்ளைகளை நம்ம விட்டு கொடுக்கறது இல்லை. அந்த குழந்தைங்க நம்ம என்ன தான் கொடுமைப்படுத்தினாலும் அதுகளுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம ஓடி போய் நிற்கிறோம், கணவனுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நிற்கிறோம், தந்தை தாய்க்கு ஒரு பிரச்சனைனா அங்கே நம்ம தான் தவிச்சு போய் நின்று அவங்களுக்கு உதவி செய்யும், சகோதரர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே நம்ம தான் போய் நிற்கிறோம். என்னென்னா பெண்ணு தான் சக்தி, சக்தி தான் தெய்வத்தோட சொரூபம் தான் நம்ம. அப்படி இருக்கிறப்போ ஆண்களுக்கு சொல்கிறோம், பசங்களுக்கு சொல்கிறேன், தாய் வந்து சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் அம்மா இப்படி, எங்கள் அம்மா அப்படி, எங்கள் அம்மா மோசமானவன், எங்கள் அம்மா மற்ற அம்மா மாதிரி கிடையாது, கோவக்காரி, சண்டைக்காரி, மோசமான பெண் அப்படின்னு நீங்கள் தயவு செய்து ஒரு தாயை மட்டும் குற்றம் சாட்டாதீர்கள். நீங்கள் மகனாக இருந்தால், நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியை குறை கூறாதீர்கள். அவள் ஒரு தவறு செய்கிறாள் என்றால் அதுக்கு முழு காரணம் நீங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். இன்னைக்கு உங்கள் கண்ணுக்கு வேற பொண்ணு அழகாக தெரியலாம், அறிவானவளாக தெரியலாம், அந்தஸ்தானவளாக தெரியலாம், தாம் மனைவி ஒன்றுமே இல்லாதவளாக தெரியலாம், ஆனால் அவள் அப்பனோட அம்மனோட சக்தி. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவன் மட்டும்தான் உங்களை வந்து பார்த்து நிற்பான். உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரிஞ்சவங்க, அறிவாக தெரிஞ்சவங்க, அந்தஸ்தாக தெரிஞ்ச பெண்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து நிற்க மாட்டாங்க. உங்களுக்கான ஆண்டவன் அனுப்பப்பட்டவள் அந்த பெண். அந்த பெண்ணு உங்களை காப்பாற்றுறக்காண்டியே அனுப்பப்பட்ட ஒரு சக்தி. அந்த சக்தியை உதாசீனப்படுத்தாதீங்க.
கணவனாக இருந்தால், மகனாக இருந்தாலும் உங்களை காப்பாத்துறதுக்காக படைக்கப்பட்ட தெய்வம் உங்கள் அம்மா. உங்கள் கஷ்டங்களை பங்கெடுத்துக்கிறதுக்கு படைக்கப்பட்டது உங்கள் அம்மா. ஸோ அந்த தெய்வத்தை தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க, அவங்கள தவறாக பேசாதீங்க. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, இல்லை ஊரில் அவங்க கெட்ட பேர் வாங்கியிருக்கலாம், இல்லை சமுதாயத்தில் அவங்க மோசமானவங்களாக இருந்திருக்கலாம், உலகத்துக்கே அவங்க அரக்கியாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அவங்க தாய் தான். எந்த நிலைமையிலையும் தன்னோட தாய்ங்கிற ஒரு ஸ்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஆணாக பிறந்த ஒவ்வொருத்தரும் பெண்மையை வந்து போற்று கொண்டாடுங்க. பெண்களை கொச்சைப்படுத்தி பேசாதீங்க, பெண்களை உதாசீனப்படுத்தாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பெண்ணை நீங்கள் போற்றி புகழ்ந்து அவங்க மனசை குளிர்றபடி நீங்கள் நடந்துக்கிறீங்களோ, அது கணவனாக இருக்கும் பட்சத்தில், தந்தையாக இருக்கும் பட்சத்தில், அல்லது மகனாக இருக்கும் பட்சத்தில், உங்கள் தாயை நீங்கள் கொண்டாடும் பட்சத்தில், உங்கள் வாழ்க்கையில் அந்த இறைவனோட அருள் ரொம்ப பூர்வீகமாக மிக முழுமையாக இருக்கும். இது நீங்கள் உணர்வீங்க. தயவு செஞ்சு ஆண்களாக பிறந்த ஒவ்வொருத்தரும் பெண்களை உதாசீனப்படுத்தாதீங்க, பெண்களை ஏளனம் பேசாதீங்க. உங்களுக்கு எந்த பெண்ணு ஆண்டவன் படைச்சிருக்கான, தாயாக மனைவியாக எந்த பெண்ணை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கானோ, அந்த பெண்கள் வந்து உங்களை காக்கக்கூடிய ஒரு சக்தியாக தெய்வம் உங்களுக்கு அனுப்பியிருக்கு. அந்த சக்தியை நீங்கள் எப்படி கோயில் அம்மனை பயபக்தியோடு வழிபாடு செய்கிறீங்களோ, பக்தியோட பாசத்தோடு வழிபாடு செய்கிறீங்களோ, அதே பக்தியும் அதே பாசத்தையும் உங்கள் மனைவியிடம் நீங்கள் முழுமையாக காட்டும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை வெற்றியடையும். வாழ்க வளமுடன்.